வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மாஸ்டர்ஸ். வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆத்ம நண்பர்களையும் பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎம்சி தமிழ் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மாஸ்டர்ஸ். தியானம் ஏன் அவசியமானது என்ற ஒரு தலைப்புல நாம் தொடர்ந்து 11 நாட்கள் ஆன்மீக ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் 8ஆம் நாள். 7ஆம் நாளான நேற்று எண்ணங்கள் என்ற ஒரு தலைப்புல நிறைய இன்ஃபர்மேஷன் மாஸ்டர் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம எண்ணங்கள் எப்படி உருவாகுது, நம்ம எண்ணங்கள், நம்ம செய்யக்கூடிய வேலைகள், நம்மளுடைய தேவைகள், நம்மளோட குடும்பம், இதை சுற்றிதான் நம்ம எண்ணங்கள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் சக மனிதர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ளும் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகி அதுதான் எண்ணங்களை உருவாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா நம்ம கொலீக்ஸ் கிட்ட ஷேர் பண்ற விஷயம், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன எது மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகி அந்த மைண்ட்ல இருந்து தான் எண்ணங்கள் உருவாகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜென்ரலா நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எது மாதிரி இருக்கும்னா, எது நம்ம வாழ்க்கையில சரியில்லையோ, எது நம்மளுக்கு கஷ்டத்தோ அதுதான் மேக்சிமம் நம்ம ஷேர் பண்ணிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது யூனிவர்ஸ்ல ஒரு லா இருக்கு, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் மல்டிபிளாய் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னாங்க. அப்ப நம்மளுக்கு லைஃப்ல ஜென்ரலா எல்லாருக்குமே தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான தருணம், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைப்போம். அப்ப நம்ம பகிரக்கூடிய தகவல்களுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. என்னதான் நம்ம கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ஏதோ சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம பகிர்ந்துக்கும் போது நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம யோசிக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கணும். ஏன்னா நம்ம யோசிக்கக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸும் சரி, நெகட்டிவ் தாட்ஸும் சரி, இல்ல நம்ம பகிரக்கூடிய தகவல்களும் சரி, எல்லாமே இந்த யூனிவர்ஸ்ல தான் ரிஜிஸ்டர் ஆகுது, அதுதான் நம்மளுக்கு மல்டிபிளா ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ண இல்ல நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே யூனிவர்ஸ்ல போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அதுதான் இந்த உலகத்துல வரக்கூடிய இயற்கை சீற்றத்துக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்மளுக்கு பாசிட்டிவா நம்ம லைஃப்ல இருக்கணும்னா நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நமக்குள்ள ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருக்கும் போது மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த எனர்ஜி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு, அதை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். அந்த ரிசீவ் பண்றதுக்கான டூல் தான் இந்த மெடிடேஷன், இந்த தியானம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி எல்லாம் முதல்ல போயிட்டு நம்மளுடைய எனர்ஜி பாடி கிளென்ஸ் பண்ணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கிளென்ஸ் பண்ணி நம்ம கர்மாவையும் கிளென்ஸ் பண்ணணும்னாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் கிளென்ஸ் ஆகி கிளென்ஸ் ஆகி நம்மளுடைய எனர்ஜி பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிராக்குலஸ் தாட்ஸ் கூட நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா மாஸ்டர் என்ன சொன்னா, அவங்க ஒரு மிராக்குலஸ் தாட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்களாம். அதாவது பத்ரிஜி அவர்கள் நிறைய ஆன்மீக தகவல்களை மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு படமா, ஒரு மூவியா வந்தா நல்லா இருக்கும்னு ரிலீஸ் பண்ணி இவங்களும் இவங்க நண்பர்களும் இது பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா அது வந்து நிறைவேறிருக்கு அப்படின்னாங்க. அதாவது ஆதிசங்கர் அப்படின்ற ஒரு படம் மூலியமா அதுல வர மெசேஜஸ் எல்லாமே வந்து பத்ரிஜி அவர்களுடைய மெசேஜஸ் தான் அப்படின்னாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே கிளென்ஸ் ஆகி கர்மா எல்லாமே ரிலீஸ் ஆகி நம்ம ஒவ்வொருவருமே ஒரு மிராக்குல்ஸ் தாட்டை ரிலீஸ் பண்ண முடியும். அது இந்த யூனிவர்ஸ்க்கே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம தொடர்ந்து தியானம் பண்ண 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 இதுவுமே இந்த யூனிவர்ஸுக்கு தான் போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து ஆன்மீக ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு சீனியர் பிரம்மீட் மாஸ்டர் திருமதி தீபா வம்சி அவர்களை பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎம்சி தமிழ் சார்பாகவும் நாம் அனைவரின் சார்பாகவும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் மேடம். ஓச்சி மேம், இன்னைக்கு நாம டே ஒன்ல இருந்து என்னென்ன பண்ணோம் ஒரு 5 மினிட்ஸ் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சொல்ல போறது அது எல்லாத்துக்குமே ரிலேட்டடா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து தியானம் எதுக்கு யூஸ் பண்ண, எதுக்கு நாம எல்லாருமே செய்யணும் அப்படின்னு சொல் பார்த்துருந்தோம். எதுக்குன்னா நாம என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் அது பிசிக்கல் பாடிக்கு தான் போய் சேருது இல்லையா. ஸோ நம்மளுடைய மைண்டுக்கு நாம செய்யற எந்த வேலைகளும் ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. அதனால அந்த மைண்டுக்கு ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்காக தான் தியானம் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா 2வது நாள் வந்து லேர்னிங். லேர்னிங்னா என்னது, கத்துக்கிறது, ஒரு புது விஷயத்த கத்துக்கிறது. லிசனிங் அப்படின்னா
நம்ம யார்கிட்ட நம்ம போறோமோ அவங்க நமக்கு ஏதாவது சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம நம்மளுடைய மைண்ட் எம்டி பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது முழுமையா நாம லிசன் பண்ணணும். நமக்குள்ள அவங்கள பத்தி ஏதாவது ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா அந்த ஒப்பீனியன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு அவங்க சொல்ல வர்றத ஃபர்ஸ்ட் முழுமையா நாம லிசன் பண்ணணும். இது வந்து ஸ்கூல்ல படிக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு டீச்சர் கிட்ட, ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க பாஸ் கிட்ட, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நாம இது அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து லேர்னிங். லேர்னிங்னா புது புது விஷயத்த நாம கத்துக்கிறது. இப்போ ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னா அவங்க அவங்கள பத்தி இருக்கிற நம்மளுடைய மைண்ட்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எரேஸ் பண்ணிட்டு அவங்கள புதுசா நாம பார்த்து நம்ம கிட்ட நாம வந்து அவங்க கிட்ட என்ன விஷயம் கத்துக்கணும் அப்படின்றத நாம பார்த்து அதை மட்டும் நாம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். மெடிடேஷன், லிசனிங், லேர்னிங், அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தேன் நானு ஞாபகம் இல்லையா? ரிதன்யா மேம், ஆ மேம் நான் சொல்றேன் மேம். லிசனிங் அப்புறமா என்ன, மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், நம்ம சந்திக்கிற மனிதன் வந்து புது விஷயங்களா கத்துக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா இன்னொருத்தர நாம பாக்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களா எப்படி கத்துக்கணும் அது மட்டும்தான் நாம ஃபோகஸ் பண்ணோம். அந்த ஆள் திருடனாகவே இருந்தாலும் கூட, நம்மளுடைய எனிமியாக இருந்தாலுமே கூட, நாம என்ன ஃபோகஸ் பண்ணோம்னா அவங்க கிட்ட என்ன குட் குவாலிட்டி இருக்கு நம்ம கத்துக்க வேண்டியது அப்படின்னு தான் நாம பார்க்கணும். ஸோ ஒரு ஒரு நபரை நாம பாக்குற கண்ணோட்டமே இந்த மாதிரி நாம மாத்திக்கணும். அடுத்து மேம், அக்செப்டன்ஸ் மேம். அக்செப்டன்ஸ், நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனுமே நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் நடக்குது. எல்லாருக்குமே வந்து நமக்கு நடந்த மாதிரியே நடக்கல. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கத்துக்க வேண்டிய பாடம் நமக்கு தான் இருக்கு. ஸோ நமக்கு அதனாலதான் அது நடக்குது. அதை நம்ம எப்போ ஆக்செப்ட் பண்றோமோ அப்போ அதுல இருக்கிற அந்த கஷ்டங்கள் அது எல்லாமே வந்து குறைஞ்சிடும். நம்ம ஆக்செப்ட் பண்ணாம ரொம்ப பாரமா நினைச்சு அது செய்தோம் அப்படின்னா அது நமக்கு பாரங்கள் மாதிரி இருக்கும். அதுவே நாம ஆக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாரங்களே வந்து சின்ன கல் மாதிரி ஆயிடும். எல்லாருக்குமே வாழ்க்கையில நிறைய நிறைய இடத்துல எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருக்கோம். இந்த பயம் ஏன் வருது அப்படின்னா நமக்கு எந்த விஷயத்து மேல பயம் வருதோ அந்த விஷயத்தின் ஞானம் நம்ம கிட்ட இல்லாதப்போதான் நமக்கு பயம் அப்படின்றது வருது. ஸோ நம்ம பயம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும், சரி எனக்கு இந்த விஷயத்துல பயம் வருது, அப்போ முதல்ல நான் வந்து அந்த விஷயத்த பத்தின ஞானத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நாமளே கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம விட பெரியவங்க கிட்ட போயிட்டு இது மேல என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஆயிருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அங்கே வந்து 50% பயம் போயிடும். எப்ப நாம அந்த விஷயத்த செய்ய தொடங்குவோமோ அப்போ முழுமையா நமக்கு பயம் போயிடும். எக்ஸாம்பிள், இருட்டுல பயம் இருக்கு அப்படின்னா அந்த இருட்டுல போக பயப்படாத அவங்கள கூட்டிக்கிட்டு நாம டார்ச் எடுத்து நாம அவங்க கூட போகணும். இந்த மாதிரி ஒரு 1 week பண்ணா போதும் இருட்டுல இருக்கிற பயம் அப்படின்றது போயிடும். ஆனா கூடவே இந்த எல்லா விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட கூடவே நீங்க தியானம் பண்ணாதான் அந்தந்த விஷயத்துல நீங்க முழுமையா வந்து ஞானத்தை பெற முடியும். ஸோ அதுக்கு அடுத்து மேம், தாட்ஸ் மேம், நேத்து எண்ணங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். எஸ், எண்ணங்களின் வலிமை. நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க ததாஸ்து தேவதைகள் இருப்பாங்க, தேவதர்கள் இருப்பாங்க அப்படின்னா அப்படின்னா நம்ம வாய்க்குள்ள இருந்து இல்ல நம்ம மைண்ட்குள்ள இருந்து ஒரு தாட் வருது அப்படின்னா இமீடியட்டா அது யூனிவர்ஸ்ல போய் கிரியேஷன் ஆயிடும். ஆனா அது கீழே வந்து மறுபடியும் நம்ம லைஃப்ல வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், இல்ல வாரம், மாசம், வருடங்கள், இல்ல ஜென்மங்கள் கூட ஆகலாம். ஆனா கண்டிப்பா நமக்குள்ள இருந்து வந்த தாட் வந்து கிரியேஷனா மாறும்.
ஸோ அதனால நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கணும்னா அற்புதமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நேற்று தாட்ஸ்ல பார்த்தோம். மாஸ்டர் பிரமிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இந்த செஷன் எண்ட் ஆகுறதுக்குள்ள நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வைக்க பாக்குறேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறமா இன்னையோட டாபிக் என்னன்னா, இப்ப நீங்க இந்த எல்லாமே நீங்க கேட்டீங்க இல்லையா எல்லா டாபிக்ஸும், அது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமா தியானம் செய்யணும், அப்புறமா புக்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி செஷன்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். புதுசா வந்திருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கூட்டு தியானத்துல கலந்துக்கிட்டு நீங்க தியானம் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாஸ்டா தெரியும். நீங்க செய்யற அந்த அந்த செய்யற தியானத்துல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப இன்னைக்கு வந்து நாம என்ன சொல்றது, சொற்கள், இன் சொற்கள். இப்ப நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, சொற்கள் மேல நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கணும். ஒரு திருக்குறள் இருக்கு, ஆனா எனக்கு அந்த குறள் தெரியாது, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா டைப் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி இருக்கணும், இன் சொற்கள் இருக்கணும், மண் சொற்கள் வரக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் யாருக்குமே துன்பம் கொடுக்கற மாதிரி, துக்கத்தை கொடுக்கற மாதிரி, கஷ்டம் கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த விஷயம் எப்பயோ அந்த காலத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஆனா இந்த விஷயத்த பத்ரிசர் வந்து அவருக்கு கிடைச்ச உடனே அவர் இதை ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த விஷயத்து மேல அவர் ஒரு சின்னதா ஒரு பேசிக் லாங்குவேஜ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு புக்கு கூட எழுதியிருக்காங்க, வாக்ஷேத்திரம். அந்த நம்ம வாய்க்குள்ள இருந்து வர்ற வார்த்தைகள். இப்ப நாம என்ன பார்த்தோம் நேத்து, தாட்ஸ், ஒரு தாட் வந்தாலே அது யூனிவர்ஸ்ல போய் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து கிரியேஷனா மாறும். நம்ம தியானம் செய்ய செய்ய நம்மளுடைய வார்த்தைகளுக்கு சக்தி கூடுதலா ஆயிட்டே போகும், நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி கூடுதல் ஆயிட்டே போகும். இந்த மாதிரி இப்ப நமக்கு நம்ம தியானம் செய்ய செய்ய இப்ப நமக்கு யார் மேலேயாவது திடீர்னு கோபம் வந்துச்சு, நாம வந்து தற்செயல் என்ன சொல்றது, வேணும்ட்டு சொல்லாம நமக்கு தெரியாம நாம சொல்லிட்டு ஒரு வார்த்தை, இவனுக்கு இவனுக்கு என்ன அழ வச்சா இல்லையா, இவனுக்கு அடிபட்டணும், அப்பதான் புத்தி வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வைங்களேன், ஒரு மன்வி கழிச்சு நீங்களே பாப்பீங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆளுக்கு அடிபட்டும். ஏன் அப்படி நடக்குதுன்னா நம்மளுடைய வார்த்தைகள் அதுக்கு எனர்ஜி கூடும். நாம தியானம் பண்றோம் இல்லையா, சோ நம்ம தியானம் பண்ண பண்ண நாம எனர்ஜி பாடியாக மாறுறோம். அப்போ நம்ம செய்யற வேலைகள்லும் எனர்ஜி இருக்கும், நாம பேசுற வார்த்தைகள்ல எனர்ஜி இருக்கும், நாம யோசிக்கிற தாட்ஸ்லயும் எனர்ஜி இருக்கும். சோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது நாம இந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா நடந்துரும். சோ நாம ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து நாம அற்புதமா இருக்கணும். அது யாருக்கும் உபயோகப்படாம இருந்தாலுமே பரவாயில்ல, ஆனா துன்பம் கஷ்டம் வருத்தம் கொடுக்காத மாதிரி வார்த்தைகள் நாம வாயில பேசணும். இப்போ நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம என்ன கொடுக்குறோமோ இந்த யூனிவர்ஸ் வந்து அதை வாங்கிட்டு அதை பல மடங்கு அதிகரித்து நமக்கு கொடுக்குது இல்லையா. அப்போ நாம ஒருத்தருக்கு என்ன சொல்றது, வன் சொல் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட நாம பேசுறோம் அப்படின்னா அந்த வன் சொல் என்ன பண்ணும், அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் இல்லையா. அப்போ நாம ஒரு தடவை அது அந்த துக்கம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து யூனிவர்ஸ்ல பல மடங்கு ஆயிட்டு நம்ம கிட்ட வரும். அப்ப நாம அந்த வன் சொல் பேசுறது சரியா இல்லையா, சரி கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மொமெண்ட் அந்த எமோஷன் கேரி பண்றதால நாம அவங்க கிட்ட அந்த வார்த்தைகள் பேசுறோம். ஆனா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்க அதே அந்த சிச்சுவேஷனை நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எமோஷன் உங்களுக்கு இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அப்ப வர்ற எமோஷன்ஸ்க்கு நம்ம ரியாக்ட் ஆயிட்டு நம்ம அந்த வார்த்தைகள் பேசுறோம்.
ஆனா அவங்க அவங்கள பத்தி நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ கெட்ட எண்ணங்கள் இருந்ததே இருக்காங்க. எமோஷன் ட்ரிகர் ஆயிட்டு நம்ம அந்த வார்ட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அதனால நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, இப்ப இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு அவேர்னஸ் அப்படின்றது வரும். ஓகே, நாம இந்த மாதிரி வன்சொல் கொடுக்க கூடாது யாருக்குமே, கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது பல மடங்காயிட்டு வரும் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை நமக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, அந்த மொமெண்ட்லயே கூட அவங்களுக்கு நம்ம சாரி கேட்டுட்டோம் அப்படின்னா, அந்த அந்த நேரத்துல நமக்கு அது மல்டிப்ளை வர்ற ஆயிட்டு வர்ற அந்த எஃபெக்ட் கூட கம்மி ஆயிடும். சோ இப்ப நாம குழந்தைங்க கிட்ட கூட நிறைய தடவை நம்ம பேசி இருப்போம் வன்சொல், நீ பேச்சு நீ என்னோட பேச்சு கேட்க மாட்டே, நான் சொன்னதை செய்ய மாட்டேங்கிற, நீ வந்து சரியா படிக்க மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற, அடம் பிடிக்கிற அப்படின்னு அவங்க அந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம கோபத்துல நிறைய அவங்கள அடிக்கிறோம் திட்டோம் இல்லையா. அதுவும் ஒரு அளவுக்கு இருக்கலாம், அளவை தாண்டி போயிடுச்சுன்னா அப்ப அது வன் செயல் வன் சொல் அந்த மாதிரி ஆயிடும். சோ நாம எங்கெல்லாம் இப்போ நம்ம இந்த பிசிக்கல் பாடியில இருக்கோம் அப்படின்னா எல்லா எமோஷன்ஸுமே காமன் தான். ஸோ ஒவ்வொரு எமோஷனுக்கு ஏத்த ரியாக்ஷன் தான் நம்ம கொடுப்போம். ஆனா நம்ம தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ரியலைசேஷன் வரும், இப்போ நான் கோவப்படுறேன், இது அளவுக்கு மீறி அதிகமா போச்சு அப்படின்ற ரியலைசேஷன் நமக்கு வர ஆரம்பிக்கும். இது சும்மாவே நமக்கு வராது, இந்த மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சக்தி வேணும். அந்த சக்தி இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி நமக்குள்ள இருந்தே நமக்கு என்ன சொல்றது ரியலைசேஷன் வரும். சோ அதனால கண்டிப்பா எல்லாருமே தியானம் செய்தே ஆகணும். இது எல்லாமே எப்படி இருக்கும், இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொன்னதால இம்மிடியட்டா உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா, பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும் இல்லையா. அதே மாதிரிதான் நீங்க தியானம் பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு வந்து இந்த ரியலைசேஷன் உங்களுக்குள்ளேயே அப்படின்றது வரும். அது வந்ததுக்கு அப்புறமா நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ உடனே நாளைக்கே வந்து சி என்னால இது செய்ய முடியலையே செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க எல்லாம் யாரும் வருத்தப்பட வேணாம். நீங்க மனசுல போட்டு வச்சுக்கோங்க, தியானம் தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க தியானம் செய்ய செய்ய அதுக்கு உண்டான சக்தி உங்ககிட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாம நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இப்போ நம்ம இன்சொல்ல பத்தி பாக்குறோம். சப்போஸ் யாராவது வர்றாங்க, எந்த ஒரு அவங்க எது கொஞ்சம் கோபமா தான் வந்திருக்காங்க, ஆனா நீங்க வந்து அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட நீங்க நார்மலா கேஷுவலா பேச ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புன்னகையை கொடுங்க, அதுக்கப்புறமா விசாரிங்க எப்படி இருக்கீங்க, வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி நீங்க பேசும்போது அவங்க எத்தனை அளவு கோபத்துல வந்திருக்காங்களோ உங்களுடைய வார்த்தைகள் அந்த வன் சொல் என்ன சாரி இன்சொல் என்ன ஆகும்னா அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போய் டச் ஆச்சு அப்படின்னா அவங்க 100% கோபத்துல இருக்காங்கன்னா அது 75% அப்படியா குறைஞ்சிரும். அப்போ இந்த மாதிரி ஆகுறதால யாருக்கு நன்மை நடக்கும், உங்களுக்கு தானே நன்மை நடக்கும். நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, சோ அவங்க உடனே எடுத்த உடனே போய் யுத்தம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு ராஜாக்களுமே வந்து பேசி பார்த்துப்பாங்க, நீ எதுக்காக எங்க ஊர்ல யுத்தம் பண்ண வந்திருக்கே, நீ எதுக்காக வந்திருக்கே அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்காங்க எல்லாமே பேசிப்பாங்க. அந்த பேச்சுல கூட பேச்சு வார்த்தையில அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா தான் அந்த யுத்தம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சொல்லுக்கு எத்தனை பவர் இருக்கு, எத்தனை இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றது அங்கிருந்து நாம புரிஞ்சுக்கணும். இப்போ காந்திஜி கூட பாருங்க, நிறைய நாள் வந்து அவர் வந்து என்ன சொல்றது மௌனத்துல இருந்தே வந்து அவரு அவருக்கு என்ன அவர் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அதை அவரு சாதிச்சிருக்காரு.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளுடைய வார்த்தைகளுக்கு பவர் வந்து தியானத்தின் மூலமா வருது. இன்னொரு வழி என்ன அப்படின்னா மௌனம். மௌனம் அப்படின்னா நம்மளுடைய வாய் பேசாது, ஆனா அந்த மௌனத்துல இது மட்டும் கிடையாது, நம்மளுடைய மைண்ட்ல நிறைய நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு இல்லையா, அதுவும் கூட கம்மியாயிடும். நாம பிராக்டிஸ் பண்ண பண்ணதான், ஃபர்ஸ்ட் டே நாம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மள அறியாமலே நிறைய இடத்துல நாம பேசிட்டோம். சரி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மௌனத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், ஒரு ரெண்டு மூணு இடத்துல பேசிட்டேன், சரி பரவாயில்லை எனக்கு பழக்கம் இல்லை இல்லையா அதனால நான் பேசிட்டேன், ஸோ இப்போ நான் பேசிட்டேன், ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் நான் பேச மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்க சொல்லிட்டு நீங்க மோட்டிவேட் பண்ணி நீங்க மௌனம் ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஒன் ஃபுல் டே வந்து இந்த வாய்க்கு நாம ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அங்க வந்து நிறைய எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஸோ அடுத்த நாள் நீங்க பேசும்போது அந்த ஃபுல் எனர்ஜி கூட சேர்ந்து நீங்க வாயிலிருந்து எந்த வார்த்தை சொல்றீங்களோ அது வந்து கண்டிப்பா அதனுடைய பலன் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும். ஸோ நாம மௌனம், இப்போ காந்திஜி வந்து எவ்ரி வீக் மண்டே அன்னைக்கு மௌனத்துல இருந்துருவாரு, எதுவுமே பேச மாட்டாரு. அந்த மாதிரி நாம மௌனம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய வார்த்தைகளுக்கு பவர் வரும். இப்போ இந்த மாதிரி தியான பிரச்சாரம் நிறைய பேர் செய்யறாங்க இல்லையா, நாங்க எல்லாருமே வந்து அங்கங்க என்ன சொல்லுது வில்லேஜஸ்க்கு வேற வேற சிட்டிஸ் டவுன்ஸ்க்கு எல்லாம் போய் நாங்க கிளாஸஸ் சொல்லுவோம். இப்ப நாங்க யாருன்னு கூட அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாது, ஆனாலும் அவங்க தியானம் கத்துக்கணும், சரி என்னதான் சொல்றாங்க பாக்கலாம் அப்படின்னு வர்றாங்க இல்லையா. அந்த வர்றவங்க எப்படி பொறுமையா உட்கார்ந்து தியானத்தை நாங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க செய்த அந்த தியானம் செய்து செய்து வாங்கின அந்த எனர்ஜி எல்லா மாஸ்டர்ஸுமே கண்டிப்பா மௌனம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே பௌர்ணமி தியானம் செய்வாங்க, எல்லாருமே பிரமிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே குரூப் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அப்போ எல்லார்கிட்டயும் அத்தனை சக்தி இருக்கும். ஸோ அந்த சக்திய கூடிய வார்த்தைகள் வாயில இருந்து வரும்போது அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க லிசன் பண்ணும்போது அந்த எனர்ஜி அப்படியே அவங்கள அட்ராக்ட் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பத்ரிஜியை எடுத்துக்கோங்க, நிறைய அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம கவுண்ட் பண்ண ஒரு 40 இயர்ஸா அவர் மெடிடேஷன் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஸோ நாம புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். இப்போ நான் வந்து அவரை பார்க்குறேன், அவர்கிட்ட போய் பேச போறேன், இல்லை அவர் இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னும் போது, இப்போ சம்டைம்ஸ் எனக்கு அப்பப்ப தாட்ஸ் வரும், நான் கூட ஹியூமன் பீயிங் தானே, ஸோ ஜென்ரலா எனக்கும் அப்பப்ப தாட்ஸ் வரும். ஆனா அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு 20-30 feet அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட அவருடைய கண் பார்வையில இருக்கேன் அப்படின்னா என்னோட மைண்ட் அப்படியே எம்டி ஆயிடும், என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே அவர் என்ன செய்யறாரு, அவர் எப்படி செய்யறாரு, அவரை அப்சர்வ் பண்ணி நான் இப்ப என்ன கத்துக்கணும் அது மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஏன் இத சொல்றேன், அவர் இத்தனை வருஷம் செய்த அந்த தியான சாதனையில வாங்கின சக்தினாலதான் எல்லாருமே அவர்கிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க, அவர் தியானம் சொல்லி தர்றாரு, யாருக்கு என்ன தேவையோ அவங்க அவங்க லைஃப்ல என்ன சாதிக்க அவங்க வந்திருக்காங்களோ அது வந்து அந்த அவருடைய சக்தினால நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நாம தியானம் செய்ய செய்ய மௌனம் கடைபிடிக்க இதெல்லாம் இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண பண்ண நம்மளுடைய வேர்ட்ஸ் அவ்வளோ சக்தி வாய்ந்ததா தயாராயிடும். அப்போ அந்த எனர்ஜி இருந்தாதான் வந்து நம்மளால மத்தவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும், அப்பதான் அவங்க வந்து நம்ம பேசுற வார்த்தைகள் இல்லாட்டி நம்ம ஏதாவது கேட்கறோம் நமக்காக கேட்கணும் இல்ல மத்தவங்களுக்காக கேட்கணும் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணி ஓகே சம்திங் இருக்கு இவங்க கிட்ட நம்ம செய்யலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ நாம ஏதாவது யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்த நாம கடைபிடிக்கணும். அப்ப நாம சொல்ற அந்த வார்த்தைகள்ல
ஃபுல் எனர்ஜி இருக்கும். அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய இன்னருக்கு அது போய் டச் பண்ணும், அப்ப அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து எப்பவுமே இன் சொல்லா நாம வாயிலிருந்து வருதா அப்படின்னு நாம பாத்துக்கணும். இப்போ நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் கிட்டதான் நாம நிறைய கத்துவோம், நிறைய சண்டை போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம எங்க டேக் கேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் கிட்டதான், அதுக்கப்புறமா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட. ஏன்னா மேக்சிமம் டைம் நாம நம்ம ஃபேமிலி கிட்ட தான் இருக்கிறோம். ஸோ நம்ம ஃபேமிலி கிட்ட நாம என்ன சொல்றது நல்ல ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில நாம எங்க போனாலுமே நம்மள அறியாமலே நமக்கு அது இன் சொல்லாவே வரும். ஸோ இன் சொல் ஒன் சொல், நம்மளுடைய சொல்லுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது இந்த விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் வந்து பத்ரி சார் மௌனத்திலேயே இருந்தாரு. எல்லாருமே கேட்பாங்க, சார் நீங்க பேசி உங்களுடைய கான்செப்ட் சொன்னா தானே சார் எங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய ஆன்மாக்கு அது ஃபுட்டு, நீங்க சொல்லாம இருந்தா எங்களால முடியல சார், நீங்க சொல்லுங்க அப்படின்னு எத்தனையோ ட்ரை பண்ணாங்க. ஆனா சார் வந்து பேசவே இல்லை. ஏன் பேசலன்னா அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அந்த 2 இயர்ஸ்ல அவர் மௌனத்துல இருந்து வாங்கின சக்தி எல்லாமே அதுக்கடுத்து இருந்த 10-15 வருஷம் அவர் யூஸ் பண்ணார் இந்த தியான பிரச்சாரம். ஸோ அதனால மௌனம் அப்படின்றது ஒவ்வொருத்தருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய பெரியோர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மௌனம் இருக்கணும், அப்பப்போ சாமி அவங்க வந்து இது செய்ய செய்ய என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியல, அவங்க பெரியவங்க அவங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க நமக்கும் சொல்லாம விட்டுட்டாங்க. அது பெரியவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒவ்வொரு ரீசன் இருக்கு, ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்ப எல்லாம் நம்ம ஒரு ஹாஃப் டே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மார்னிங் 6 to evening 6 பேசாம இருக்கிறது, அப்புறம் விரதம் இருக்கிறது, இதெல்லாம் செய்வோம். ஒரு ஃபுல் டே நம்ம வாய்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம், அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் செயல்கள் நம்ம நினைச்ச தாட்ஸ் எல்லாத்துக்குமே சக்தி கிடைக்கும். ஸோ மௌனம் அப்படின்னா வெறும் வாய் பேசாம இருக்கிறது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வாய் பேசாம இருக்கிறது, அதுக்கப்புறமா அது நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா அது சரியா பண்றதுக்கு அப்புறமா இந்த மைண்ட் கூட ஸ்டாப் ஆயிடும், மைண்ட் கூட திங்க் பண்ணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்றேன், நானும் மௌனம் இருந்திருக்கேன். நிறைய பேர் மௌனம் இருப்பாங்க, இன்னைக்கு மௌனம் சொல்லிட்டு வெளியே யாருக்கிட்ட வெளியவே போக மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேசுற வாய்ப்பு வந்தாலும் பேசவே மாட்டாங்க. இப்ப நான் எல்லாம் மௌனமா இருந்தா கூட நான் மார்க்கெட் போவேன், ப்ரொவிஷன் வாங்க போவேன், யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்க கிட்டையும் நான் மௌனத்திலேயே பேசுவேன். என்னோட டெய்லி திங்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன், ஆனா பேசவே மாட்டேன். நாம எப்ப நம்மளுடைய விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ டெசிஷன்ல, நம்மளுடைய ஸ்ட்ராங்னஸ் தான் அடுத்தவங்களுக்கும் அது காட்டும். ஓகே, இவங்க உண்மையாலுமே மௌனம் இருக்காங்க, நாம இருக்கலன்னா கூட அவங்க இருக்காங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க அப்படின்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிம்மா எது வேணும் எது வேணும் அப்படின்னு அவங்களே கேட்டு நம்ம கிட்ட இருந்து ஆன்சரை வாங்கி அவங்களே செய்து கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி நாம இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்லயே இருக்கோம், யார்கிட்டயும் பேசல அப்படின்னா நம்மளால அந்த மௌனம் இருக்க முடியுதா இல்லையான்னு எப்படி தெரியும் நமக்கு? சும்மா ஒரு ரூம்லயே நாம இருக்கோம் அப்படின்னா எப்படி தெரியும்? நம்ம வெளியில போய் நம்ம செய்யற டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செய்தாதான் எந்த அளவுக்கு நம்மளால அந்த மௌனம் வாய் பேசாம கண்ட்ரோல் பண்ண முடியுது, இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம போய் எல்லாம் செய்யணும், எல்லா வேலைகளும் செய்யணும், அப்பதான் நமக்கு அது அதுல ஸ்ட்ராங்னஸ் வரும். சோ நம்மளுடைய வார்த்தைகளுக்கு சக்தி எப்படி வரும்னா தியானத்தின் மூலம் வரும், மௌனத்தின் மூலம் வரும், இன்னும் நம்ம செய்யற இன் செயல்கள் மூலமா வரும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன்.